இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ கிளிப் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அண்ணன் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யாருடைய மாவட்டத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பலர் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இவங்க கையில பள்ளி வாச போனா நான் சட்ட ரீதியா உள்ள விஷயத்துக்கு அப்புறம் வர்றேன். இவங்க கையில பள்ளி வாச போனா அது என்ன கதிக்கு ஆளாகும் அவங்களுக்கு தெரியாது. பள்ளி வாசலை பற்றி அதன புனிதம் அதெல்லாம் யாருக்கு வழங்காது. அதாவது இப்பொழுது பார்த்த இந்த வீடியோ கிளிப்பில் பிஜே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்களுடைய கையில் நிர்வாகம் போகுமேயானால் அந்த பள்ளி எந்த அளவுக்கு முறைகேடாக நடத்தப்படும் என்பதையும், அடுத்து நீங்கள் பார்த்த வீடியோ கிளிப்பில் தொழுகையினுடைய மகத்துவம் தொழுகையினுடைய புனிதத்தன்மை எல்லாம் இவர்களுக்கு தெரியாது என்றும் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் மசூலுபாரக் பள்ளி வாயில் முழுக்க முழுக்க ஜம்மியத் தாஹிர் குர்ஆன் அதிஸ் அமைப்புக்கு சொந்தமானது என்று உரிமையில் நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு வந்த பிறகு அந்த பள்ளி வாயிலில் நம்முடைய ஜம்மியத் தாஹிர் குர்ஆன் அதிஸுடைய இமாம் அப்துல்லா உமரி அவர்கள் தொழுகை நடத்தி ஃபஜ்ருடைய நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு தொழுகை நடத்தும் பொழுது அந்த தொழுகையில் பங்கு கொண்டு இபாதத்தை பேணக்கூடியவர்களுடைய உண்மை லட்சணத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கடையனூர் மசூல் முபாரக் பள்ளியில் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சி இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் சஃபிலே தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருப்பவர் சைஃபுல்லா ஹாஜாவுடைய அண்ணன் சேகனா என்பவர். வானத்தோடு குடும்பத்தை சார்ந்த ரஹ்மான் சா அவருடைய தம்பி சிந்தா மதா டி என் டிஜாவை சார்ந்தவர் இப்பொழுது தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறார். முதல் சஃபிலே நம்முடைய இமாம் அப்துல்லா உமரி அவர்கள் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார். கே எஸ் ஆர் ரஹமத்துல்லா இம்தாதி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வலதுபுறம் எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக தொழுகை ஆரம்பமாக போகிற இந்த நிலையில் சைஃபுல்லா ஹாஜா அவர்கள் வருகிறார். பின்னால் இடமிருந்தும் வேண்டும் என்றே கண்ணாடியை கலட்டி முதல் சஃபிலே தொழாமல் அமர்கிறார். அது ஆரம்பமாக போகிறது. மக்கள் எல்லாம் தொழுகையிலே சஃபில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இமாம் தக்பீர் கட்டிவிட்டார். இருப்பினும் இந்த முதல் சஃபில் பின்னால் ஒருவர் திரும்பி பார்க்கிற சகோதரருக்கு பின்னால் அண்ணாவி அப்துல் அஹமீத் என்பவர் அமர்ந்து கொண்டு தொழுகைக்கு இடையூறு செய்கிற காரணத்தால் சிறிய ஒரு சலசலப்பு சஃபில ஏற்படுகிறது. ஏன் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தொழுகைக்கு இடையூறாக, பின்னாலோ அல்லது வெளியே நின்று தொழுகை முடிந்தவுடன் வரவேண்டியதானே என்று கூறுகிறார். இருப்பினும் அவர் வெளியே வர மறுத்து உள்ளே அமர்கிறார். அண்ணாவி அப்துல் ஹமீத் என்பவர் சேகனா தொழுது கொண்டிருக்கிறார். சைஃபுல்லா ஹாஜாவுடைய அண்ணன் முதல் சஃபில் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னால் வருகிறார் ஒரு சகோதரர். அவர் சஃபில் நிற்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய ஒரு சகோதரர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை மாறி அமருமாறு கூறுகிறார். ஆனால் அண்ணாவி அப்துல் ஹமீத் அதை மறுக்கிறார். வந்த சகோதரருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தொழுகிற சகோதரர் வானத்தோடு குடும்பத்தைச் சார்ந்த ரஹ்மான் சார் அவருடைய தம்பி சிந்தா மதார் தொழுது கொண்டிருக்கிறார். இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி சிந்தா மதார் அவர்கள் தொழுகை முடித்து விட்டார். ஜமாத் நடைபெறுகிறது, வெளியே செல்வோமே என எழுந்து அவர் வெளியே செல்ல முற்படும் பொழுது பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற அண்ணாவி அப்துல் ஹமீத் வெளியே செல்லக்கூடாது, அமரு இடையூறு செய் என்று செய்கையின் மூலம் நிரூபிக்கிறார். அவர் தொழுகைக்கு முன்னதாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் தொழுகைக்கு ருக்கு சுஜூ செய்ய மிகப்பெரிய இடையூறு ஏற்படுகிறது. மீண்டும் மக்கள் ஜமாத்தோடு சேர்ந்து உள்ளே செல்கிறார்கள். இவர்களையும் தாண்டி சேகனா தொழுகை முடிந்தவுடன் மீண்டும் நெருக்கமாக இமாமுக்கு இடையூறு செய்யும் விதமாக வலது பக்கம் நெருக்கமாக அமர்கிறார். தொழுகையினுடைய உள்பக்க வளாகத்தில் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழாமல் வேண்டும் என்றே அந்த தொழுகையில் இடையூறு செய்கிற நபர்களை பாருங்கள். ஒன்று, மையப்பகுதியில் அமர்ந்து கொண்டிருப்பவர் அண்ணா அப்துல் அமீத். இவர் மூலி குடும்பத்தைச் சார்ந்த ஹோட்டல் நடத்தும் ஒரு சகோதரர். தொழாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நடுவிலே அமர்ந்து கொண்டிருப்பவர் அண்ணாவி அப்துல் ஹமீத் என்பவர். முதல் ரக்காத்து முடிந்தும் மூவரும் ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் அமர்ந்து கொண்டிருப்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் இந்த காட்சியை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கிறோம். ஆரன் சப்தத்தை கேட்டு இரண்டு சகோதரர்கள் தொழுகைக்காக வேண்டிய அவசர அவசரமாக உள்ளே வருகிறார்கள். ஆனால் மூவரும் அமர்ந்து உள்ள இடமில்லை, வெளியே போங்கள் என்று துரத்துகிறார். இமாம் சுஜூதுக்கு செல்கிறார். சுஜூதிலிருந்து இமாம் தலையை உயர்த்த எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார் என்று பாருங்கள். கவனியுங்கள், இந்த அளவுக்கு இடையூறு செய்கிறார்கள் தொழுகையில. அல்லாஹ்வோடு இபாதத்தோடு இவர்கள் விளையாடுகிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் பொருளாதார உதவியை கொடுத்து இவருடைய அமைப்பை வளர்த்த வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாம் பொருளாதார உதவி செய்து பாடுபடுகிறீர்கள் இல்லையா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் சகோதரர்களே.
உண்மையில் தியானம் செய்திருக்கிறார் என்று மக்களால் பேசப்படுகிறது. உண்மை நிலை வேறு. உண்மை என்ன? தியானம் செய்தார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு பெரிய லெவல்ல இருந்தவர், பெரிய கோடீஸ்வரரா லட்சாதிபதியாக வாழ்ந்த ஒருத்தர், இதற்காக பல வகைகளில் பாடுபட்டார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பு, இந்த ஜமாத்தை அவர் ஏற்பதற்கு முன்பு அவர் இருந்த நிலையை விட, ஜமாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் அவருடைய நிலை பல வகையிலே உயர்ந்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பொருளாதார ரீதியாக முறைப்படியும் முறைகேடாகவும் ஜமாத்தையும் ஜமாத்துடைய மக்களையும் ஜமாத்தினுடைய இந்த பதவியையும் பயன்படுத்தி அவர் நல்ல ஒரு பொருளாதாரத்தை சேகரித்தார் என்றுதான் அவருடைய உண்மையாக அறிந்தவர்கள் சொல்ல முடியும். Of partners he has none. For him there were none. Of partners he has none. He knows what is apparent and what is hidden. He knows what is apparent and what is hidden. All the fate of creation has already been written. His will is always done. His will is always done. And can never be undone. வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி, அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி. வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி, அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி. வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி, அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி. வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி, அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி. வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி, அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி. வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி, அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி.